ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி வீடியோவில் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம இது மாதிரி வதக்கிட்டு செய்யறதுனால உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும். இது மாதிரி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கினதும் இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கிடுத்துங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் உருளைக்கிழங்கோடு லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வதங்கி கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் இதில் பொடியாக கட் பண்ண 1 கப் அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா துருவின கேரட் கூட ஒன்று சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கணும்னா வெஜிடபிளாக வதங்கிடும், சட்டுன்னு சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக வதங்கினதும் இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. வெஜிடேபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வெஜிடேபிள்லாம் வதக்கிட்டு நம்ம செஞ்சு தர பார்த்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கடாயில் ஆற வச்சுக்கலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்து முட்டையோட மசாலா நல்லா கலக்கிற அளவுக்கு முட்டையை அடித்து விட்டு கலந்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ முட்டையோட மசாலாவை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம வதக்கின வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. வதக்கிட்டு சேர்க்க பார்த்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் நல்ல ஒரு பைண்டிங்க்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து முட்டையோட கோதுமை மாவு வெஜிடபிள் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்ப கடாயை சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் எல்லா இடம் பரவற மாதிரி கடாயை ஒயிட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி லைட்டாக ஒயிட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டை வெஜிடபிள் மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம். 2 பேருக்கு போதுமான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போ இது மாதிரி ஊற்றிட்டு கரண்டியால் அப்படியே ஈவனாக ரவுண்டாக சமன்படுத்திக்கலாம். ரொம்ப மெலிசாக சமன்படுத்தாமல் கொஞ்சம் திக்காக சமன்படுத்திக்கலாங்க. இது மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ கடாயை மூடிட்டு ஒரு 20 செகண்ட் அப்படியே மூடி இருக்கட்டுங்க. 20 செகண்ட் ஆனதும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து அப்படியே கடாயை திருப்பிடலாங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடுத்து பாருங்கள். இப்போ இதை திரும்ப கடாயில் மாற்றி ஒரு 10 செகண்ட் ஆனதும் எடுத்துடலாம். நீங்கள் மூடி வச்சுட்டு வச்சிங்கன்னா சட்டுன்னு ஈஸியாக வெந்துடும். இப்போ ஒரு 10 செகண்ட் ஆனதும் எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். வெஜிடபிள், கோதுமை மாவு, முட்டை எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி சுடுசுட பிளேட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு பரிமாறலாங்க. இது மாதிரி ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுங்க. இட்லி தோசை மாவு இல்லாதப்ப வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க.
இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.